வணக்கம். இயக்குனர் இசக்கி காரணன் அவர்களுடைய கருத்தாக்கத்தில் உருவாகிய தமிழ்க்குடிமகன் படம் தற்போதைய தமிழ்நாட்டிலும் இந்திய அளவிலும் இருக்கிற இந்த சாதிய கட்டமைப்பையும் கிராமப்புறங்களில் ஆண்டாண்டு காலமாக இந்த சாதிய சமூகங்கள் எப்படி கட்டமைக்கப்பட்டு இருந்து வருகிறது என்பதையும் மிக தெளிவாக மிக அழகாக இந்த படத்தை தமிழ் மக்களுக்கு தந்திருக்கிறார். இந்த சாதிய கட்டமைப்பு சமூகத்தில் எந்த மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்துகிறது, சமூக சம உரிமை, கல்வி போன்றவற்றுக்கு எவ்வாறு தடையாக இருக்கிறது, சக மனிதர்கள் சக மனிதருக்குள் ஒரு வன்மத்தை இந்த சாதி எப்படி கட்டமைத்து அது ஒரு சாதி வெறியாக மாற்றப்படுகிறது என்பதெல்லாம் தமிழ்நாட்டில் பல்வேறு கிராமங்களிலும் இன்றும் இருந்து வருகின்ற அந்த நடைமுறையை மிக அழகாக தத்துரூபமாக படம் பிடித்திருக்கிறார். நம்முடைய இயக்குனர் வழக்கறிஞராக வாதாடுகின்ற போது எடுத்து வைக்கின்ற வாதமும் நீதியரசர் அவர்களின் தீர்ப்பும் இந்த சாதியத்தோடு கிராமங்களில் வாழ்கின்றவர்கள் எப்படி கிராமங்களிலே இந்த சாதியத்தை நிலைநிறுத்துவதற்காக தங்களுடைய கருத்தை எடுத்து வைப்பார்கள் என்பதை அந்த வேடத்தை தாங்கி நடித்த நடிகர்களும் சரி, இந்த ஒரு இளைஞன் தான் பிறந்த சாதியிலிருந்து விடுபட்டு கல்வி பெற்று பொருளாதார மேலே வருவதற்கு அவன் எவ்வளவு சங்கடங்களை சார்ந்து வாழ்வியல் வாழ்கிறான் என்பதையும் மிக அற்புதமாக நடிகர் சேரன் அவர்கள் நடித்திருக்கிறார்கள். இந்த படம் இன்றைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகளையும் இன்னும் ஆயிரக்கணக்கான கிராமங்களில் இருக்கிற இந்த சாதிய படிநிலையும் உடைத்தெறிந்து இன்றைய தலைமுறை கல்வி ஒன்றே சமூக மாற்றத்திற்கு வித்திடும் என்கிற கருத்தையும், அரசியல் அதிகாரமே இந்த சாதிய இழிவுகளை துடைத்தெறியும் என்பதையும் மிக அழகாக நேர்த்தியாக காட்டியிருக்கிறார். இயக்குனர் அவர்களுடைய இந்த முயற்சி வெற்றி பெற நாம் அனைவரும் அவருக்கு தோள் கொடுப்போம், துணை நிற்போம். சாதி ஒவ்வொரு பள்ளி வகுப்பறைகளிலும் கேட்கின்ற ஆசிரியர்களால், தலைமை ஆசிரியர்களால் சேர்க்கையின் போது கேட்கின்ற அந்த கேள்விக்கு சரியான ஒரு பதிலாக, நான் சாதியற்ற சமூகத்தில் வாழ விரும்புகிறேன், எதிர்கால எமது பிள்ளைகளும் சாதியற்ற சமூகத்தில் வாழ வேண்டும் என்ற உயரிய நோக்குடன் கடைசியில் முடிக்கின்ற தருவாயில் ஆசிரியர் உங்கள் சாதி என்ன என்று கேட்கின்ற போது, நான் தமிழ்க்குடி மகன் என்கிற அது அனைவர் நெஞ்சிலும் பதியக்கூடிய ஒரு வார்த்தையாகவும் அமைந்திருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தமிழ் சமூகத்தில் அண்ணன் தம்பிகளாக பல்லாயிரம் ஆண்டுகளமாக வாழ்ந்து வந்த தமிழ் சமூகத்தில் இடையில் புகுந்து இந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகளால் எத்தனை கிராமங்கள் சூறையாடப்படுகின்றன, எத்தனை வீடுகள் அடித்து நொறுக்கப்படுகின்றன, இதையெல்லாம் நேரடியாக களத்தில் நின்று பார்த்து அதிலிருந்து உருவான கருவிலிருந்து இந்த கதை வடிவமைக்கப்பட்டதாகவே எனக்கு தெரிகிறது. அந்த வகையில் இதுபோன்ற தமிழ் படங்கள் இன்றைய இளைய தலைமுறையில் சாதியங்களை மறந்து நாம் அனைவரும் தமிழராய் ஒன்று கூறுவோம் என்கிற இந்த படத்தின் தாற்பரியத்தை ஒவ்வொரு தமிழர்களும் வரவேற்க வேண்டும். பல்வேறு தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகள், இயக்கங்கள் கூறிய சில கருத்துக்களையும் கூட இயக்குனர் அங்கங்கு குறிப்பிட்டு அது அவர்களை திருத்திக் கொள்வதற்கான, அவர்களை சிந்திக்க வைக்கின்ற அந்த வசனங்களும் கருத்துக்களும் இடம்பெற்றிருப்பது மிக அழகு. இப்படம் அனைத்து தமிழ் சமூகங்களும் ஒன்று கூடி பார்க்க வேண்டிய படம். நன்றி.